உலகின் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே ஓர் இந்தியர் இருப்பார். இது வேர்ல்டு டூர் போன டியூட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். அந்த அளவுக்கு உலகின் மூளை முடுக்குகளிலெல்லாம் நம் இந்தியர்களின் கால் தடம் இருக்கும். காரணம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தாரக மந்திரத்தை உலகிற்கே தந்தது இந்திய மண் தானே. நம் மண்ணின் பண்பாட்டில் பதிந்திருக்கும் பலதரப்பட்ட திறமைகளை உலகமே பார்த்து வியந்து போற்றுகிறது. ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய நாடான அமெரிக்காவின் உயர் பதவியான துணை அதிபர் பதவியை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அலங்கரித்துக் கொண்டிருக்க, தற்போது இன்னும் ஓர் உயர் பதவியான இங்கிலாந்து நாட்டின் பிரதமர் பதவி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மற்றொருவருக்கு கிடைத்திருக்கிறது. உலகின் சூரியன் மறையாத சாம்ராஜ்யமாக கிட்டத்தட்ட பூமி பந்தின் பெரும்பான்மையான நிலப்பரப்பை ஆண்ட மிக பெரும் ஆளுமையாக இருந்த இங்கிலாந்தின் புதிய அதிபராக தேர்வாகி இருக்கிறார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஓர் திறமைசாலி. 60 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு பொருளாதார நெருக்கடிகளில் சிக்கித் தவிக்கும் இங்கிலாந்தை மீட்பாரா, தத்தளிக்கும் நாட்டை காப்பாரா என்ற பெரும் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. ஆம், இங்கிலாந்தின் அடுத்த பிரதமர் ரிஷி சுனக். அட, இவர் நம்மாளுப்பா, நம்மாலு ஒருத்தர் இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்காரா? பரவாயில்லையே, நம்மளை அடக்கி ஆண்ட இங்கிலாந்தையே இப்ப நம்ம ஆளு ஒருத்தர் ஆள போறாரா? சூப்பர்பா என்று மார்த்தட்டி கொள்கின்றனர் இந்தியர் பலரும். ஏன்? காரணம், வரலாறு. 150 ஆண்டுகளாக நம் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிரிட்டன் ஏகாதிபத்தியத்தின் ஆதிக்கம் முடிந்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் இந்த தருவாயில் இந்திய வம்சாவளியைச் சார்ந்த ஒருவர் அதே இங்கிலாந்தை ஆழப்போகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம்! நம் காந்தி தாத்தா கூட கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அப்படியானால் இது ஒவ்வொருவருக்கும் பெருமைதானே. ஒரு பக்கம் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் நாட்டின் துணை அதிபராக தீபாவளி சிறப்புரையாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அதே தீபாவளி அன்று இங்கிலாந்தின் பிரதமராக தேர்வாகி தீபாவளி ட்ரீட் கொடுத்திருக்கிறார் ரிஷி சுனக். இப்படிப்பட்ட பெருமையை இந்தியாவிற்கு தந்திருக்கும் இந்த ரிஷி சுனக் யார்? இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் இங்கிலாந்தின் குடிமகனானது எப்படி? இங்கிலாந்து சந்தித்திருக்கும் பொருளாதார சிக்கல்களை அவர் களைய போவது எப்படி? இங்கிலாந்தை மீட்பாரா, இந்தியாவின் பெயரை நிலைநாட்டுவாரா என்றெல்லாம் ஏராளமான கேள்விகள் உலகம் முழுக்க எழுந்திருக்கிறது. ரிஷி சுனக்கின் குடும்பம் சுமார் 2 தலைமுறைகளுக்கு முன்பே இங்கிலாந்திற்கு குடிபெயர்ந்தது. பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட ரிஷியின் தாத்தா பாட்டி இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்குத்தான் தொழில் தொடர்பாக முதலில் சென்றனர். அங்கே சில ஆண்டுகள் வசித்தனர். ரிஷியின் தந்தை யஷ்வீர் தற்போதைய கென்யாவில் பிறந்து வளர்ந்தார். தாயார் உஷா சுனக் தான்சானியாவின் ஒரு பகுதியில் பிறந்தவர். பின்னர் 1960களில் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிட்டனுக்கு குடிபெயர்ந்தனர். இங்கிலாந்தில் உள்ள சவுத் டாம்டன் நகரில் வசித்து வந்த ரிஷியின் தாயும் தந்தையும் இங்கிலாந்தின் சுகாதாரத்துறைக்கு தங்கள் அர்ப்பணிப்பை அளித்தவர்கள். அங்குதான் 1980 ரிஷி சுனக் பிறந்தார். இங்கிலாந்தில் பிறந்ததால் அவர் பிறப்பிலேயே இங்கிலாந்து குடிமகனானார். ஆனால் இன்று வரை அவர் தான் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவன் என்பதில் பெருமை கொள்வதாக பல இடங்களிலும் பதிவு செய்திருக்கிறார். இங்கிலாந்தின் சவுத் டாம்டன் நகரில் ரிஷியின் தந்தை சுகாதாரத்துறையில் மருத்துவராக சேவையாற்றினார். அதே நகரில் அவரது தாய் மருந்து கடை ஒன்றையும் நடத்தி வந்தார். என்னதான் இங்கிலாந்தில் பிறந்து இங்கிலாந்தில் குடிமகனாக வளர்ந்தாலும் ஆங்கிலம் தாண்டி பூர்வீக மொழிகளான இந்தி, பஞ்சாபி மொழிகளையும் ஆர்வத்துடன் கற்றுக் கொடுத்தே வளர்த்தனர் ரிஷியின் பெற்றோர். ரிஷியை பெரிய மதிப்புமிக்க பள்ளிகளில் படிக்க வைக்க அவருடைய பெற்றோர் நிறைய தியாகம் செய்திருப்பதாகவும், பல விஷயங்களில் தன் மனதை அவருடைய பெற்றோர் பிரதிபலிப்பதாகவும் ரிஷி பலமுறை பெருமிதமாக பதிவு செய்திருக்கிறார். உலகின் மிக பெருமை வாய்ந்த புகழ்மிக்க கல்லூரிகளான வின்செஸ்டர் கல்லூரி, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் அதிர்ஷ்டம் தனக்கு கிடைத்ததால் அந்த அனுபவமே தன் வாழ்க்கையை மாற்றியதாக இன்றும் தன் கல்லூரி நாட்களை நினைவு கூறுகிறார் ரிஷி. சவுத் டாம்டனில் உள்ள உள்ளூர் மக்கள் சமூகத்திற்கு தன் தாயும் தந்தையும் மிக அர்ப்பணிப்புடன் சேவை செய்ததை பார்த்தே வளர்ந்தார் ரிஷி. இதுதான் பின்னாளில் தான் பிறந்த ஊரின் மக்களுக்கு தானும் சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை ரிஷியின் மனதில் பதிய வைத்திருக்கிறது. இதனை அவரே பலமுறை தனது பேட்டிகளிலும் கூறியிருக்கிறார். இங்கிலாந்து அரசியல்வாதிகள் பலரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தத்துவம் பயின்றவர்கள் என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தகுந்தது.
படிக்கும் வயதிலேயே இந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்ட சுனக் அதே வழியை பின்பற்றி தத்துவம் பயின்றார். அதற்கு அடுத்ததாகத்தான் அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் MBA படிப்பு. இங்குதான் ரிஷியின் வாழ்வில் மிக முக்கிய தருணம். தேசம் கடந்து மொழி கடந்து மலர்ந்தது காதல். ஆனாலும் காலம்தான் எவ்வளவு விசித்திரமானது. என்னதான் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் செட்டில் ஆனாலும் விட்டகுறை தொட்டகுறையாக ரிஷியின் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தில் வந்ததும் ஓர் இந்தியர்தான். ஆம், அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தன்னுடன் பயின்ற சக மாணவியும் இந்தியாவின் புகழ்பெற்ற தொழிலதிபருமான இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியின் மகளுமாகிய அக்ஷதா மீது காதல் வயப்பட்டார். கடல் கடந்து மலர்ந்த காதலுக்கு பெற்றோரும் தடை சொல்லவில்லை. இருவரும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் பெங்களூருவில் 2009 திருமணம் செய்து கொண்டனர். இந்த ஜோடிக்கு கிருஷ்ணா மற்றும் அனுஷ்கா என்ற இரண்டு மகள்கள் இருந்தனர். குடும்பத்துடன் அதிக பிணைப்பை கொண்டவர் ரிஷி. குறிப்பாக தனக்கு பெண் கொடுத்த மாமியார் மாமனார் மீது அதிக பாசம் உண்டு. பலமுறை மேடைகளில் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியை நினைத்து நம்ப முடியாத அளவிற்கு பெருமைப்படுகிறேன் என்றும் கூறியுள்ளார். மன வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுத்ததோடு இன்னும் இன்னும் வாழ்க்கையில் பல உயரங்கள் தொடர வைத்தது. 2001 முதல் 2004 வரை சுனக் கோல்ட்மேன் சாச் என்ற நிதி முதலீட்டு நிறுவனத்தின் நிதி ஆய்வாளராக இருந்தார் ரிஷி. பின்னர் 2 தனியார் முதலீட்டாளர்கள் நிறுவனத்தில் பங்குதாரராக இருந்தார். பிரிட்டன் எம்பிக்களில் பெரும் பணக்காரர் எம்பிக்களில் ஒருவராக உயர்ந்தார். இது இவருடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கு அவரை அழைத்துச் சென்றது. ரிஷி மனைவி துணையுடன் டெக்ஸ்டைல்ஸ் வடிவமைப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தினார். ஆனாலும் அவருக்குள் அரசியல் ஆசை துளிர்த்து கொண்டே இருந்தது. அதனால் இங்கிலாந்தின் முக்கிய அரசியல் கட்சியான கன்சர்வேட்டிங் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆண்டு கணக்கில் தீவிரமாக கட்சி பணியாற்றிய ரிஷிக்கு 2015 வடக்கு யார்க் வயர் ரிச்மண்ட் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது. கன்சர்வேட்டிங் கட்சியின் கோட்டையான ரிச்மண்ட் தொகுதியில் அவருக்கு அபார வெற்றியும் வந்து சேர்ந்தது. தான் பிறந்து வளர்ந்த அந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக மக்களுக்கு தேவையான நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்த விரும்பி 2015 தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய பணிகளை மேற்கொண்டதால் அந்த தொகுதி மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டனர். மக்கள் தன்மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பிற்காக அனைவருக்கும் சிறந்த கல்வி கிடைக்கச் செய்வதை உறுதி செய்வதில் தான் ஆர்வமாக இருப்பதாகவும் பல முறை பேசியிருக்கிறார். அதற்காகவே ஒரு பள்ளி ஆளுநராக, ஒரு பெரிய இளைஞர் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக தன் சேவையை வழங்கியிருக்கிறார் ரிஷி. மேலும் வாய்ப்பை பரப்பும் கல்வி திட்டங்களுக்கு எப்போதும் தன் நேரத்தை தன்னார்வமாக செய்து வந்தவர். இதன் காரணமாகத்தான் இங்கிலாந்தின் இளைஞர்களின் பேராதரவை பெற்றிருக்கிறார். வெற்றிகரமான வணிக வாழ்க்கையையும் கட்டமைத்திருக்கிறார் ரிஷி. அதுதான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அளவிற்கு பணி செய்ய வைக்கும் அனுபவத்தையும் அவருக்கு அளித்தது. சிலிக்கான் வேலியிலிருந்து பெங்களூரு வரையிலான நிறுவனங்களுடன் இணைந்து ஒரு பெரிய முதலீட்டு நிறுவனத்தை நிறுவி சிறிய மற்றும் தொழில் முனைவோர் பிரிட்டிஷ் நிறுவனங்கள் வெற்றிகரமாக வளர அந்த அனுபவத்தை பயன்படுத்தினார். தன் தாயாரின் பார்மசிட்டிக்கல் கடையில் வேலை பார்த்ததிலிருந்து பெரிய தொழில்களை உருவாக்கிய அனுபவம் வரை எதிர்கால செழிப்பை உறுதி செய்ய அரசியல்வாதிகள் இலவச தொழில் மற்றும் கண்டுபிடிப்புகளை எவ்வாறு ஆதரிக்க வேண்டும் என்பதை நேரடியாக பார்த்து கற்று உணர்ந்திருக்கிறார் ரிஷி. இந்த படிப்பினைகளால் ஆரம்பத்தில் சில ஆண்டுகள் MPயாக இருந்தவர் பின்னர் வீட்டு வசதி உள்ளாட்சித்துறை இணையமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார். ஜனவரி 2018 உள்ளாட்சித்துறை அமைச்சராக அரசு பணியையும் பெற்றார். ஜூலை 2019 காலநிலை மாற்றம் விவகாரத்தில் தெரசா மே பதவி விலக இங்கிலாந்தின் பிரதமரானார் போரிஸ் ஜான்சன். இம்முறை ரிஷிக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கலாம் என கருதப்பட்டது. பிப்ரவரி 2019 அப்போது நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் நிதித்துறை அமைச்சர் பொறுப்பிற்கு நிகரான கருவூல செயலாளரானார் ரிஷி. கிட்டத்தட்ட நிதியமைச்சருக்கு நிகரான பதவி இது. செயலாளர் பதவி என்றாலும் அமைச்சரவை கூட்டங்களில் பங்கேற்கும் அதிகாரம் இவருக்கும் இருந்தது. பின்னர் எதிர்பாராத திருப்பமாக போரிஸ் அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த ஜாவேத் ராஜினாமா செய்ய ரிஷிக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்தது. இங்கிலாந்து நிதியமைச்சரானார். போரிஸ் ஜான்சனின் பிரக்ஷீட்டை பெருமளவு ஆதரித்தவர் ரிஷி.
இதனால் கட்சியில் சுனக் ஒரு ரைசிங் ஸ்டார் என்று வர்ணிக்கப்பட்டார். கொரோனா காலம் முன்பு வரை ரிஷி சுனக் மீது பொதுவெளியில் நேர்மறையான கருத்தே நிலவியது. இதனால் அடுத்த பிரதமர் ரேசில் முன்னணியில் இருந்தார். அதுவரை ரிஷிக்கு எல்லாமுமே ஏறுமுகமாகவே இருந்து வந்தது. உலகின் மூளை முடுக்கெல்லாம் இருந்தவர்களை பாதித்த கொரோனா தொற்று ரிஷியின் அரசியல் வாழ்க்கையையும் கொஞ்சம் ஆட்டி பார்த்தது. கொரோனா தொற்றுக்கு பிறகு மற்ற நாடுகளைப் போலவே இங்கிலாந்தின் நிலைமையும் தலைகீழாக மாறியது. 2020 பிப்ரவரியில் நிதியமைச்சரான சில வாரங்களுக்குள் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக பிரிட்டனில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. அத்தகைய சூழலில் நாட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்தும் பொறுப்பு ரிஷி சுனக்கிற்கு வந்தது. கொரோனா வைரஸ் பெருந்தொற்று காலத்தில் பொருளாதாரத்தின் பெரும்பகுதியை மூட நாடு கட்டாயப்படுத்தப்பட்டது. ஹெல்ப் அவுட் டூ இட் அவுட் திட்டத்தை பற்றி அவர் பெருமிதத்தோடு வெளிப்படுத்தினார். இது கொரோனா தொற்று விகிதங்களை அதிகரிக்கக்கூடும் என்று அறிக்கைகள் தெரிவித்த போதிலும் இங்கிலாந்தில் பொது முடக்கம் நீக்கப்பட்ட பின்னர் உணவகங்கள் மற்றும் பார்களில் பணத்தை செலவிட மக்களை ஊக்குவித்தது. இந்த நிலையில்தான் 11.6 மில்லியன் தொழிலாளர்களின் ஊதியத்தை வழங்க உதவிய அரசாங்க திட்டமான ஃபர்லோ திட்டத்தின் வெற்றிக்காக ரிஷி சுனக் வழங்கிய பங்களிப்புக்காக அவர் பாராட்டப்பட்டார். நிலைமை இவ்வாறு இருக்க நிதியமைச்சர் என்ற முறையில் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட நிலையை சரி செய்ய கடந்த பட்ஜெட்டில் இங்கிலாந்தில் புதிய வருமான வரி நிலைகளை அமல்படுத்தினார் ரிஷி சுனக். இங்கே தொடங்கியது அவரின் சரிவு. இந்த வரி நிலையானது 1940களுக்கு பிறகு இல்லாத வகையில் இங்கிலாந்தில் வரி செலுத்துபவர்கள் மீது விதிக்கப்பட்ட மிக அதிக அளவு வரிச்சுமை என்று இன்றும் கூறுகின்றனர் அந்நாட்டு பொருளாதார வல்லுநர்கள். இது பொதுமக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. வரிச்சுமைக்கு இடையில் தனது பட்ஜெட்டில் எந்த புதிய திட்டத்தையும் அறிமுகம் செய்யவில்லை என்பதும் பொதுவான குற்றச்சாட்டாக அவருக்கு எதிரான மனநிலைக்கு வித்திட்டது. பின்னர் போரிஸ் ஜான்சன் தன் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு பிரதமர் பதவிக்காக நடந்த உட்கட்சி தேர்தலில் முதன்மையில் இருந்த அவர் பல்வேறு காரணங்களால் பிரதமர் பதவியை அடைய முடியவில்லை. இங்கிலாந்து பிரதமர் பதவியை போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்ததிலிருந்தே பிரிட்டன் அரசியல் களம் பரபரப்பு மிகுந்ததாகவே இருந்து வருகிறது. சொல்ல போனால் இந்த பரபரப்பை ஏற்படுத்தியவர் போரிஸ் ஜான்சன் அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த ரிஷி சுனக் தான். அவரே முதலில் போர்க்கொடி தூக்கி போரிஸை ராஜினாமா செய்ய வைத்தார். இதன் பின் லிஸ் ட்ரஸ் பதவிக்கு வந்தது தனி கதை. ஒருபுறம் நிதியமைச்சராக மக்கள் மீது பல வரிகளை சுமத்திய ரிஷி அதே வேளையில் தனது மனைவியின் சொத்துக்கான வரியில் கோட்டை விட்டார். வேலை அல்லது திருமணம் காரணமாக இங்கிலாந்தில் குடிபெயர்பவர்கள் 6 அந்நாட்டு குடியுரிமை பெற தகுதியானவர்கள். அப்படி குடியுரிமை பெற்றால் தங்களின் வருமானத்திற்கு இங்கிலாந்து நாட்டின் வரி செலுத்த வேண்டும். அதே நேரம் இங்கிலாந்தில் வசித்தாலும் பிரிட்டன் குடியுரிமை பெறாமல் நான் டொமிசல் ஸ்டேட்டஸ் எனப்படும் குடியுரிமை இல்லாத அந்தஸ்து பெற்று வசித்தால் இங்கிலாந்தை தாண்டி மற்ற நாடுகளில் பெறும் தங்களின் வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட 9 இங்கிலாந்தில் வசிக்கும் ரிஷி சுனக்கின் மனைவி அக்ஷதா இந்த முறையை பயன்படுத்தி வரி விலக்கு பெற்றுள்ளார். இன்போசிஸ் நிறுவனத்தின் $480 மில்லியன் மதிப்புள்ள பங்குகளை கொண்டு ₹7,500 crore சொத்து மதிப்பு கொண்டுள்ள அக்ஷதா இந்த பங்குகளில் இருந்து ஆண்டுக்கு 11.5 மில்லியன் பவுண்டுகள் லாபமாக பெறுகிறார். குடியுரிமை இல்லாத அந்தஸ்து முறையை பயன்படுத்தி இந்த லாபத்திற்கு அவர் வரி செலுத்துவதில்லை என்பதை அந்த நாட்டு எதிர்க்கட்சிகள் பொதுவெளியில் அமல்படுத்தினர். இன்னும் இந்திய குடியுரிமை கொண்டிருப்பதால் இங்கிலாந்து நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே அக்ஷதா இந்த வரி விலக்கை பெற்றாலும் மக்கள் அனைவருக்கும் வரி விதிக்கும் அதிகாரத்தில் உள்ள நிதியமைச்சரின் மனைவி என்ற முறையில் அவர் செய்தது தார்மீக ரீதியில் சரியில்லை என்று விவாதம் கிளம்பியது. உக்ரைன் மீதான படையெடுப்பை கண்டித்து ரஷ்யாவில் செயல்பட்டு வந்த இங்கிலாந்து அரசின் வணிகங்களை நிறுத்தினார் ரிஷி. அதே நேரம் ரஷ்யாவுடனான அக்ஷதாவின் குடும்ப வணிக தொடர்புகளுக்காக ரிஷி அவதூறுகளை எதிர்கொண்டார். அப்போது இன்போசிஸுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அந்த நிறுவனத்தின் செயல்பாட்டு முடிவுகளில் அக்ஷதாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கமளித்தார். ஆனாலும் சர்ச்சைகள் தொடரவே சில நாட்களிலேயே இன்போசிஸ் தனது ரஷ்ய அலுவலகத்தை அவசர அவசரமாக தற்காலிகமாக மூடியது. அமெரிக்காவின் குடியுரிமையான கிரீன் கார்டை ரிஷி வைத்திருந்தார் என்ற புதிய புகைச்சலும் அப்போது கிளம்பியது. அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த ரிஷி
இங்கிலாந்தில் அரசியலில் ஈடுபட்டு அமைச்சரான பின்பும் தனது கிரீன் கார்டை வைத்திருந்துள்ளார். அமைச்சராக அமெரிக்காவிற்கு கடந்த வருடம் அரசுமுறை பயணம் செய்யும் முன்புதான் இந்த கிரீன் கார்டு அந்தஸ்தை அவர் ரத்து செய்தார் என்றும் எதிர்க்கட்சிகள் புதிய குற்றச்சாட்டை முன்வைத்ததால் அவரின் பிரதமர் பதவியின் கனவு கலைந்தது. முதல் சுற்றுகளில் முதன்மையாக வந்த அவர் அடுத்தடுத்த சுற்றுகளில் பின்தங்கினார். பின்னர் அந்த பதவி லிஸ்ட்ரஸுக்கு சென்றது. ஆனால் 6 வாரங்கள் கூட லிஸ்ட்ரஸால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆம், இங்கிலாந்து பிரதமராக லிஸ்ட்ரஸ் பதவியேற்ற பின் பிரிட்டன் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் பெருநிறுவனங்களுக்கான வரிகள் குறைக்கப்பட்டன. இது நாட்டின் பொருளாதாரத்தை நேரடியாக பாதித்தது. மேலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான பவுண்டின் மதிப்பும் வீழ்ச்சியடைந்து பொருளாதார மந்த நிலையை நோக்கி சென்றதால் நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் வேறு வழியின்றி லிஸ்ட்ரஸ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் இங்கிலாந்து பொருளாதாரத்தை நெருக்கடி நிலையில் இருந்து மீட்கும் திறன் கொண்ட நபரை பிரதமராக்க வேண்டிய கட்டாயம் எழுந்ததை அடுத்து இங்கிலாந்தின் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வியும் எழுந்தது. ஆளும் கன்சர்வேட்டிங் கட்சிக்கு மொத்தம் 357 எம்பிக்கள் உள்ளதால் தேர்தலில் போட்டியிடுவோர் குறைந்து 100 எம்பிக்களின் ஆதரவை பெற வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது. இந்த சூழலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக், முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன், கடந்த தேர்தலில் 3 இடம் பிடித்த பென்னி மோர்டனன்ட் ஆகியோர் களத்தில் இறங்கினர். 100 மேற்பட்ட எம்பிக்களின் ஆதரவு தனக்கு இருப்பதாக கூறிய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் திடீரென போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்து பரபரப்பை கிளப்பினார். போரிஸ் ஜான்சன் திடீரென போட்டியிலிருந்து விலகியதால் ரிஷி சுனக், பென்னி மோர்டனன்ட் இடையே போட்டி ஏற்பட்டது. 100 எம்பிக்களில் ஆதரவு இருந்தாலே பிரதமராக முடியும் என்ற நிலையில் ரிஷி சுனக்கிற்கு பெரும்பான்மையான எம்பிக்களின் ஆதரவு கிடைத்ததன் காரணமாக அவர் பிரிட்டன் பிரதமராக தேர்வானார். நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக பதவி வகித்த போது பல்வேறு முக்கிய அம்சங்களை தனது தீர்க்கமான கொள்கையாக முன்வைத்து அந்த வழியில் செயல்பட்டார் ரிஷி. அதில் 5 முக்கிய அம்சங்களை தன் தாரக மந்திரமாக கொண்டிருந்தார். அதில் முக்கியமானது விவசாயிகள் நலன். ஆம், எந்த நாடாகினும் விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் வீழ்ந்ததாக சரித்திரம் இல்லையே. அது ரிஷி சுனக்கின் வாழ்க்கையிலும் அவருக்கு அனுகூலமாகவே அமைந்தது. கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் சமூகங்களுக்கு விவசாயம் இன்றியமையாதது என்பதை உணர்ந்து செம்மறி ஆட்டு பால் பண்ணைகள் முதல் விளைநிலங்களில் விவசாயம் வரை தன் தொகுதியின் ஒவ்வொரு பகுதியையும் தானே நேரில் சென்று பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடன் நேரடியாக பேசுவதன் மூலம் விவசாய சமூகம் இன்று எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் புரிந்து கொள்வதில் கடினமாக உழைக்கிறார் ரிஷி. விவசாயம்தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்பதை அறிந்து செயல்பட்டதன் காரணமாகத்தான் இந்த அளவிற்கு தான் முன்னேறியிருப்பதாகவும் மகிழ்கிறார் ரிஷி. விவசாயம் ஒருபுறம் என்றால் வளர்ந்து வரும் டிஜிட்டல் யுகத்திற்கு தகுந்தாற் போல கிராமங்களையும் தரம் உயர்த்த தேவையான உயர்தர பிராட்பேண்ட் சேவையின் அத்தியாவசியத்தையும் உணர்ந்திருந்தார். அதனால்தான் இணைய சேவைகள் ஒவ்வொரு மூளை முடிக்கிலும் சென்றடைவதை உறுதி செய்வதற்கு முக்கிய முன்னுரிமை அளித்து வந்தார். நாம் செல்லும் இடங்களிலெல்லாம் நம் மொபைல் போன்களை நம்பகத்தன்மையுடன் பயன்படுத்த முடியும் என்பதை உறுதி செய்யவும் நடைமுறைப்படுத்துவதையும் தன் பிரதான முன்னுரிமையாக வைத்தே செயல்படுவதாக தெரிவிக்கிறார். தனது வாழ்க்கையை மாற்றியமைத்த ஒரு சிறந்த கல்வி தனக்கு இருந்ததால் மட்டுமே முக்கிய உயர் பதவி வரை அவரது பயணம் வெற்றிகரமாக நடந்தது. எனவே ஒவ்வொருவரும் அவர்களின் பின்னணி என்னவாக இருந்தாலும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை அணுகுவதை உறுதி செய்ய வழிவகை செய்வதாகவும் அனைவருக்கும், குறிப்பாக பின்தங்கிய பின்னணியில் உள்ளவர்களுக்கும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை பரப்புவதற்கான சிறந்த வழிமுறைகளை அறிமுகம் செய்வேன் என்றும் உறுதி பூண்டிருக்கிறார் ரிஷி சுனக். மேலும் பொருளாதாரத்தின் உயிர்நாடியான கிராமங்களில் உள்ள தொழில் நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்களின் வளர்ச்சிகளை உறுதி செய்வதிலும் தீர்க்கமாக இருக்கிறார் ரிஷி. அதேபோல மக்களுக்கு அரசு தர வேண்டிய சுகாதாரம், விலங்குகள் நல சட்டத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றிலும் தான் கவனம் செலுத்தப் போவதாக கூறியிருக்கிறார். இவ்வளவு ஆண்டு காலம் அரசியலில் தன் திட்டங்கள் மற்றும் நோக்கங்களால் பலதரப்பட்ட மக்களையும் கவர்ந்திருப்பதால் தான் உச்சபட்ச அதிகாரத்திற்கு அவரால் செல்ல முடிந்தது என்கிறார்கள் இங்கிலாந்தின் அரசியல் நோக்கர்கள். இவை எல்லாவற்றையும் விட ரிஷி சுனக்கின் வெற்றிக்கு இன்னும் ஒரு காரணமும் உண்டு. என்னதான் தாத்தா காலத்திலேயே இந்தியாவை விட்டு சென்றிருந்தாலும் இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இன்னமும் மறக்கவில்லை ரிஷி. அவருடைய குழந்தைகளுக்கு கிருஷ்ணா, அனுஷ்கா என்று பெயர் வைத்ததே அதற்கு சான்று.
தன் தாய்மொழி பற்று இந்தியாவின் பாரம்பரியத்தை பின்பற்றுவதை ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தொடர்ந்து வருகிறார். தான் எம்பி ஆனதும் பகவத்கீதையின் மீது சத்திய பிரமாணம் செய்து பதவியேற்றுக் கொண்டதும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பு. ஆம், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் நம் பகவத்கீதையை பெருமைப்படுத்தியது நமக்கும் பெருமைதானே. இங்கிலாந்து அரசியல் வரலாற்றில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் இங்கிலாந்தை ஆள்வது என்பது இதுவே முதல் முறை. ரிஷி சுனக்கின் வெற்றி இந்தியாவிற்கே கிடைத்த வெற்றிதானே. 60 ஆண்டுகளில் இல்லாத மிக அதிகமான அரசாங்க கடனை எதிர்கொள்ளும் சவால் ரிஷி சுனக் முன் காத்திருக்கிறது. இத்தகைய சவால்களை சந்தித்து சூரியன் அஸ்தமிக்காத நாட்டில் தன் சாதனை சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவாரா ரிஷி சுனக்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல்வேறு செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தையும் இணையதளத்தையும் பின்தொடருங்கள்.